ஹே காய்ஸ், உதய பாரதி. எல்லாருமே இன்றைக்கி வந்து நியூஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ட்விட்டரை வந்து எப்போ எலான் மஸ்க் டேக் ஓவர் பண்ணாரோ அதுக்கப்புறம் நிறைய அதிரடியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி வந்து இந்த ஒரு நாள் முதல்வராக இருந்து அர்ஜுன் வந்து எல்லாரையும் வேலையை விட்டு போகிறார், அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற சிஇஓ சிஎஃப்ஓ எல்லாரையுமே வேலையை விட்டு அமைச்சிக்கிட்டு இருக்காரு. வெளியில் போங்களா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு எல்லாரையும் அமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ எலான் மஸ்க் ட்விட்டரை எவ்வளோக்கு வாங்கினார் அண்டு ஏன் இவ்வளோ நாள் இந்த இவ்வளோ அமுலி துமுலி விஷயங்கள்லாம் வந்து ட்விட்டரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்டு எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு, த பேர்ட் இஸ் ஃப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து கையில் ஒரு சிங்க தூக்கிட்டு போகிற மாதிரியும் வந்து ஒரு பிக்சரையும் போட்டிருக்காரு, ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அண்ட் இதெல்லாம் தாண்டி ட்விட்டருக்கு இப்போ வந்து சீஃப் ட்விட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெசிக்னேஷனை வந்து அதில் மாற்றிருக்கிறாரு. ட்விட்டரில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அண்ட் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து சப்போஸ் பேன் பண்ணியிருந்தாங்கன்னா பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா எப்போ அன்பிளாக் ஆகும், இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஏப்ரல் 2022 எலான் மஸ்க் அவர்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலான் மஸ்க் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் தான் வந்து டெஸ்லா, அப்புறம் வந்து இந்த ஸ்டார் லிங்க், இது எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து ஓனராக இருக்கிறாருப்பா. அவர் தான் வந்து தலை. ஸோ நம்ம ஜென்ரேஷனோட டோனி ஸ்டார்க்னு வச்சுக்கலாமே. ஸோ அவர் தான் வந்து இப்போது இந்த ட்விட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டார். அண்ட் இதெல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஏப்ரல் 2022 என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்விட்டரில் வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து பெருசாக கிடையாது, அதனால் நான் வந்து இந்த ட்விட்டரை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போடுறாரு. இதில் வந்து நிறைய பேருக்குமே வந்து ஓ இவர் வந்து காமெடி பண்ணுறாரு அப்படின்னு தோணுது. சில பேர் வந்து இல்லை இல்லை இவர் சீரியஸாக தான்ப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பேக் எண்டில் அதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறாரு, ஒரு டீல் பேசுகிறாரு. பேசிட்டு ஒரு 45 பில்லியன் சம்திங் வந்து அமௌண்ட் வந்து பேசி வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து வந்து டக்குன்னு எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த ட்விட்டர் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அக்கௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃபேக் அக்கௌண்ட், எவ்வளோ லீகலான அக்கௌண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து எனக்கு ட்விட்டர் ஆளுங்க வந்து தரமாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு வந்து ட்விட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து கோர்ட்டில் போய் இவரை வந்து சூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டீல் ஸ்ட்ரக் பண்ணியாச்சுப்பா, நாங்கள் வந்து டீல் பேசிட்டோம்ப்பா, ஆனால் இவர் வந்து இப்போ சடனாக பேக் அடிக்கிறாரு, இது வந்து நாட் அ ஃபேர் திங், ஸோ நீங்கள் வந்து தலையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்ட கேட்கும்போது கோர்ட் வந்து இதை செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 28 தான்ப்பா அவனுக்கு லாஸ்ட்டு, அதாவது எலான் மஸ்க்கை பார்த்து சொல்கிறாங்க, அக்டோபர் 28 எய்தர் நீ வந்து ட்விட்டரை வாங்குற இல்லைனா நாங்கள் வந்து உன்னை இந்த ட்ரையலில் ஃபேஸ் பண்ண வைப்போம், அதாவது கோர்ட்டில் வந்து இதுக்கு நீ வந்து நிஜமாக தப்பு பண்ணியிருந்தனா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி எலான் மஸ்க் வந்து கொஞ்சம் நாட்கள் அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. என்னென்னா, சப்போஸ் எலான் மஸ்க் வந்து ட்விட்டரோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டாருப்பா, இனிமேட்டு ட்விட்டரோட ஓனர் அவர் தான் அப்படின்னா, வந்தவொடனே அவர் வந்து சிஇஓ எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்ற ஒரு டாக் வந்து வர ஆரம்பிக்குது. பட் இந்த டாக்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், சிஇஓ பராக் அகர்வாலுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் லீகல் ஆஃபீஸர் விஜயா காடேக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எப்படி வந்து இவங்க எல்லாருமே வந்து ஓகேப்பா இதுதான் நடக்க போகுது, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு ஐடி கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, அடுத்த 3 மாதம் சம்பளம் இல்லை 4 மாதம் சம்பளம் கொடுத்து நான் உங்களை வந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் சிவியரன்ஸ் பே. இந்த மாதிரியான சிவியரன்ஸ் பே வந்து சிஇஓ சிஎஃப்ஓ எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள் தான். என்னதான் நீ ஒரு கம்பெனியோட சிஇஓவே இருந்தாலும் உன்னையும் வேலையை விட்டு தூக்கலாண்டா ஒரு ஓனர் நினச்சா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இப்போ வந்து இந்த ட்விட்டரில் வந்து நமக்கு புரிய வருது. ட்விட்டரை பார்க்கும்போது நான் இதை பார்க்கும்போது சாதாரண ஐடி ஆளுங்க நம்மலாம் வந்து ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது மக்களே. ஸோ இந்த சிவியரன்ஸ் பே அந்த மாதிரியான சிஇஓ ஒரு சிஎஃப்ஓ பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து இப்போது சிஇஓ பராக் அகர்வாலுக்கு வருது, அண்ட் லீகல் ஆஃபீஸர் விஜயா காடேக்கு வருது. இந்த மாதிரி உள்ளே யாரெல்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாங்களோ அண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் ஓன் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து 100% செட்டில் பண்ணுறாங்க மக்களே. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தான் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கிட்டு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களான்னு சொன்னாலும் வெளியில் வரும்போது எல்லாரும் மங்காத்தா அர்ஜுன் தலை மாதிரி தான் வந்து கையில் ஒரு பேக் வச்சுட்டு ஃபுல்லாக பணத்தை நிரப்பிக்கிட்டு தான் வெளியில் வராங்க மக்களே. ஸோ இப்போ எலான் மஸ்க் வந்து ட்விட்டர் உள்ளே வந்துட்டார், ட்விட்டரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கவும் செஞ்சுட்டார். அக்டோபர் 28 முன்னாடியே வந்து இது எல்லாமே நடந்துருச்சு. ஓகே ஃபைன், இப்போ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பண்ணுற
ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஇஓ பராக் அகர்வால் அண்ட் லீகல் ஆஃபீஸர் விஜயா காடி, அதுக்கப்புறம் வந்து நெட்சேகல், இந்த மாதிரி பெரிய தலைகள் டாப் பொசிஷனில் இருக்கிற எல்லாரையுமே வந்து வெளியில் போங்கடா அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் பண்ணி கம்பெனி விட்டு வெளியில் அனுப்புகிறாரு. அவங்களுமே எல்லாருமே சந்தோஷமாக வெளியில் வராங்க. இதில் சிஇஓ பராக் அகர்வாலுக்கு எவ்வளோ காசு சிவியரன்ஸ் பேவாக வரும், அதாவது ஃபுல் செட்டில்மெண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 552 கோடி ரூபாய் நம்மளோட மதிப்பு படி. கேட்கும் போதே வந்து அப்படியே தலையை சுற்றுது, 552 கோடியா? இதுக்கு மேலே அவனை வேலையிட்டு தூக்குனா என்ன, அவன் வேலையில் இருந்தா என்ன, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் ட்விட்டர்லேருந்து வர எல்லாருக்குமே வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்து எலான் மஸ்க் வெளியில் அனுப்புகிறா இருப்பா. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னா அவன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு எல்லோரும் வெக்கேஷன் போயிட்டு சந்தோஷமாக இருந்துருவாங்க. பட் நம்மளாம் வந்து சிஇஓ சிஎஃப்ஓ கிடையாதே, என்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஐடி எம்ப்ளாயி தான் இருக்கும். ஒரு டீம் லீடாகவோ, ஒரு சீனியராகவோ, ஒரு ஃப்ரெஷராகவோ, ஒரு மேனேஜராகவோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளை வேலையை எடுத்து ஊக்குனாங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் வந்து நடு ரோட்டில் வந்துட வேண்டியதான், வழி கிடையாது. பட் இவங்களை பார்க்கும்போது ஓகே, நீங்கள் கேட்கலாம், சிஇஓக்கு வந்து 552 கோடி கொடுத்துட்டான்ப்பா, அடுத்தது வந்து இந்த லீகல் ஆஃபீஸர் விஜயா காடிக்கு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 480 கோடி மக்களே. அப்படியே வந்து என்னால் கொஞ்ச நேரம் செட்டில் ஆக முடியல, அதை பற்றி யோசி. 480 கோடி, 580 கோடி, என்னடா 1000 கோடியாடா, ரெண்டு பேருக்கு மொத்தமாக 1000 கோடி அள்ளி கொடுத்துட்டேயா எலான் மஸ்க் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதில் ஒரு 4 கோடி நமக்கு கொடுத்தா கூட நம்ம ஒரு தனி பிஸ்னஸை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு பழப்பை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு செட்டில் ஆகலாம் போலேயே அப்படின்ற ஒரு தாட் தான் வந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எலான் மஸ்க் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்விட்டரில் வந்து இமீடியட்டாக நாங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க போகிறது கிடையாது, அதாவது இப்போ வந்து ஒரு கவுன்சில் நாங்கள் அமைக்க போகிறோம், இந்த கருத்து சுதந்திரம் அதை எந்த மாதிரியான பாலிசி இதெல்லாம் வந்து யார் மேக் பண்ணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து பேசி முடிவு எடுக்க போகிறோம்ப்பா, இதுக்கு வந்து ஒரு டீமை ரெடி பண்ண போகிறேன். அந்த டீமை ரெடி பண்ணுற வரைக்கும் ஆல்ரெடி ட்விட்டரில் என்ன பாலிசிலாம் இருக்குதோ அது எல்லாமே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தலையான டொனால்ட் ட்ரம்ப்போட அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து ட்விட்டரில் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச எலான் மஸ்க் அவர்கள் பாலிசியை மாற்றினதுக்கப்புறம் வந்து அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ட்விட்டரில் வந்து ட்ரம்ப் வந்து கெத்து காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அவரை மாதிரியே நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ்க்காக பிளாக் பண்ணப்பட்ட பல அக்கௌண்ட்டுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அன்பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ யாருதெல்லாம் அந்த மாதிரி பிளாக் ஆகிருக்குதோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஃபைனலாக எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எலான் மஸ்க் ட்விட்டர் வாங்கிட்டாருப்பா, வந்து சிஇஓ லீகல் ஆஃபீஸர் எல்லாருமே வேலையை விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, சிஇஓ யார், பராக் அகர்வால். பராக் அகர்வால் யார், ஒரு இந்தியன் பேஸ்ட் ஆள். அண்ட் அவங்கள மாதிரியே விஜயா காடி, விஜயா காடி அவங்க வந்து ஹைதராபாத் பேஸ்டு ஒரு லேடி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம சுற்றி எல்லா கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா, கூகுள் சுந்தர் பிச்சை அண்ட் மைக்ரோசாஃப்ட் சத்யநாதல்லா அண்ட் ட்விட்டரில் வந்து சிஇஓ பராக் அகர்வால் இருந்தார், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன்ஸ் இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய தலை பொசிஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை தடுக்கிற விதமாக அந்த ஒரு என்டையர் கம்பெனியுமே வாங்கிட்டு அங்கே இருக்கிற இந்தியன்ஸை ஃபயர் பண்ணுறாரோ எலான் மஸ்க் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்து லைட்டாக அப்படி உள்ளே வந்து உதிக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க மக்களே. இது மட்டும் கிடையாது, ட்விட்டரில் இப்போ வரைக்கும் 7500 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்களாம், அதில் 75% பீப்புளை வந்து ரிசோர்ஸஸை வந்து நான் கட் பண்ண போகிறேன், 75% மக்களை வந்து நான் வேலையை விட்டு தூக்க போகிறேன். 7500 பேரில் 75%னா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே நான் வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலான் மஸ்க் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை கேட்கும்போது ட்விட்டரில் இருக்க எல்லாருக்குமே வந்து பதறி போக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து சிஇஓ பொசிஷனில் இருக்கிறவன் 500 கோடி வாங்கிட்டு போயிட்டான்டா, நான் எவ்வளோடா வாங்க முடியும் சிவியரன்ஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பல பேருக்கும் அந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, நானும் அதை படித்து பார்ப்பேன். நாளைக்கு நெக்ஸ்ட் எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மக்களே. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், உதய பாதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.